அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கல் கண் கொடுத்த எங்கள் ஊர் மாமேதை அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி. ஆழ்வார்குறிச்சி என்ற பெயரை உச்சரித்ததும் அனைவரின் நினைவுக்கு வருவது ஸ்ரீ பரமகல்யாணி கல்வி நிறுவனங்கள். கான்வென்ட் பள்ளிகளுக்கு கூட கிடைக்காத வகுப்பறை கல்வி கட்டிடங்கள், படிப்பதற்கு ஏற்ப மிகச்சிறந்த மேஜை நாற்காலிகள், காற்றோட்டம் நிறைந்த மரங்கள், சுற்றுப்புற சூழல், மாணவர்கள் அனைவருக்கும் நூலகம், கணினி, சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீர், அனைத்தும் இங்கு நிறைந்திருக்கிறது. ஸ்ரீ பரமகல்யாணி பெயரில் நர்சரி பள்ளி, ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலை பள்ளி, ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி, ஸ்ரீ பரமகல்யாணி அறிவியல் சுற்றுப்புற சூழ்நிலை பல்கலைக்கழகம், ஸ்ரீ பரமகல்யாணி கல்யாண மண்டபம், பரமகல்யாணி மருத்துவமனை என எல்லா வசதிகளையும் எங்கள் ஊர் ஒருங்கே பெற்ற ஊர். இதற்கெல்லாம் காரணமானவர் ஒருவர் மட்டும், அவர்தான் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன். நம் ஊர் மக்கள் சிலர் கல்வி தந்தை என தனக்குத்தானே பெயர் சூட்டி கொண்டு கல்வி நிறுவனங்கள் நடத்தி கோடி கோடியாய் கொள்ளையில் ஈடுபடும் கொள்ளையர்கள் மத்தியில் ஒரு ரூபாய் கூட நிதியாக பெறாமல் மூன்று தலைமுறைக்கு மேலாக எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்கும் எங்கள் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தாரை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை. அண்ணல் அனந்தராமகிருஷ்ணனின் கனவு தான் பிறந்த சிற்றூரான நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை உலக வரைபடத்தில் பெயர் சொல்லும் வகையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது. ஆழ்வார்குறிச்சியில் பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை என்றெல்லாம் அமைக்க வேண்டும். அங்கே படித்து வெளியேறும் மாணவர்கள் உலகமெல்லாம் தனது சிற்றூரான ஆழ்வார்குறிச்சியின் பெருமைகளை பறைசாற்றிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான். 1935 சிம்சன் அண்ட் கம்பெனி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநரின் அந்தரங்க செயலராக பணியில் சேர்ந்து அந்த ஆங்கிலேயரின் நம்பிக்கைக்குரியவராக மாறி காலனிய ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக அவர் நியமிக்கப்பட்ட போது உலகமே நிமிர்ந்து உட்கார்ந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு முன்னால் 1941 ஏற்பட்ட காட்சி மாற்றம் அது. சிம்சன் அண்ட் கம்பெனியின் வளர்ச்சி அபரிமிதமானது. தி மெட்ராஸ் மெயில் என்கிற ஆங்கில பத்திரிகை, ஹிக்கின்ஸ் பாதம்ஸ் என்கிற புத்தக விற்பனை நிலையம், அசோசியேட் பிரஸ் என்கிற நவீன அச்சகம், சிம்சன் அண்ட் ஜெனரல் ஃபைனான்ஸ் என்கிற நிதி நிறுவனம், மெட்ராஸ் அட்வர்டைசிங் கம்பெனி என்கிற விளம்பர நிறுவனம், வீல் பிரிசிஷன் போர்ஜிங்ஸ் என்கிற மோட்டார் வாகன நட்டுகள் தயாரிக்கும் நிறுவனம், இந்தியா பிஸ்டன்ஸ் என்கிற மோட்டார் வாகன இன்ஜினுக்கான பிஸ்டன் தயாரிக்கும் நிறுவனம், அடிசன் பெயின்ஸ் என்கிற பெயின் தயாரிப்பு நிறுவனம், டஃபே என்கிற டிராக்டர் தயாரிப்பு நிறுவனம் என்று தனது வியாபார பார்வையை நாலா திசைகளிலும் படரவிட்டு ஒரு மிகப்பெரிய ஆழபலமாக அமால் கமிஷன்ஸ் என்கிற பெயரில் கிளைவிட்டு பரவியிருந்தது. சிம்சன் அனந்தராமகிருஷ்ணன் என்கிற பெயர் அரை நூற்றாண்டுக்கும் உட்பட்ட தமிழகத்தில் ஆச்சரியத்துடனும் மரியாதையுடனும் உச்சரிக்கப்பட்ட பெயர். 59 சிம்சன் அனந்தராமகிருஷ்ணன் மறைந்த போது இந்தியாவின் தலை சிறந்த தொழிலதிபர் மறைந்தார் என்று வருத்தவர்கள் பலர், உழைப்பால் நிற்க உத்தமர் மறைந்தார் என்று வருத்தப்பட்டவர்கள் பலர், சமூக சிந்தனையுடன் கூடிய பணக்காரர் என்று இரங்கல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் பலர், அந்த மாமனிதனுக்கு சூட்டப்பட்ட அத்தனை புகழாரங்களும் இப்போது நம்மை விட்டு பிரிந்திருக்கும் அவரது மகன சிவசேனத்திற்கும் பொருத்தமான புகழாரம் என்பதுதான் சிறப்பு. தனது தந்தையின் கனவுகளை நினைவாக்கிய தனையின் சிவசேனம் என்பதுதான் அவரது தனி சிறப்பு. அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் ஜே என்ற செல்ல பெயரும் உண்டு. 59 ஜே மறைந்த போது அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கனவுகளை சுமந்து கொண்டிருந்தாரோ அந்த கனவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற தொடங்கினார் சிவசேனம். 1964 தமது 59 ஜே என்கிற உலகம் போற்றிய அனந்தராமகிருஷ்ணன் என்கிற வியாபார மீதை மறைந்த போது இனி அமால் கமிஷன்ஸ் என்ன ஆகுமோ என்று சந்தேகப்பட்டவர்கள் பலர். அத்தனை பேர்களின் சந்தேகங்களையும் தகர்த்தெறிந்து அந்த நிறுவனத்தை இன்று ஒரு பன்னாட்டு நிறுவனமாக உயர்த்திருப்பதன் பின்னால் ஐயா சிவசேனத்தின் உழைப்பும் சாதுரியமும் நிறையவே இருக்கிறது. அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். நவீன இந்தியா உலக நாடுகளைப் போல விவசாயத்திலும் விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர் டஃபே என்கிற நிறுவனத்தை 1960 நிறுவி டிராக்டர்கள் உற்பத்தியில் இறங்கியது அமால் கமிஷன்ஸ். டஃபே தொடங்கிய 4 ஜே காலமானதை தொடர்ந்து அதை நிர்வகித்தது மட்டுமல்ல இன்று ஆண்டொன்றுக்கு 100,000 டிராக்டர்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய டிராக்டர் நிறுவனமாக உயர்த்திய பெருமையும் ஐயா சிவசேனத்தை சாரும். இன்று மட்டும் அமால் கமிஷன்ஸ் குழுமத்தில் 43 நிறுவனங்கள் அடக்கம், 12,000 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரிகிறார்கள். சிவசேனத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவசேலநாதர் பரமகல்யாணி அம்பாள் திருக்கோவில் உள்ளே வெளியே என எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு பொருளும் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணனின் குடும்பத்தாரின் பெயரை மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருப்பதை கோவிலை பற்றி முழுமையாக தெரிந்தோர் அறிவர்.
கோவிலுக்கு எந்த தேவை என்றாலும் முதல் ஆளாய் செய்து முடிக்கின்றனர். இந்த கல்வி நிறுவனங்களில் பயின்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் உலகம் எங்கும் நல்ல நிலையில் பரவி கிடக்கின்றனர். அந்த வரிசையில் நானும் ஒருவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அங்கு படிக்கும் மாணவர்கள் மேல் முழு கவனம் செலுத்தி வாழ்வாங்க வாழ வைக்கும் அண்ணன் அனந்தராமகிருஷ்ணன் குடும்பத்தாரை நேரில் அடையாளம் கண்டோர் வெகு சிலரே. பகட்டுக்கும் பாராட்டுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இன்றளவும் இருக்கின்றனர். எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவான். எங்களுக்கெல்லாம் இலவசமாய் கல்வி கண் கொடுத்த அந்த மகானுக்கு இதுவரை எந்த மாணவனும் எந்த ஆசிரியரும் அவர்களுக்காக யாரும் எந்த பிரதிபலனும் செய்ததில்லை. கோடிகள் பொருளும் வியாபாரமாக கல்வியை ஆக்கும் மனிதர்கள் மத்தியில் ஆழ்வார்குறிச்சி மக்களின் நலனுக்காக ஒழுக்கமான கல்வி, தரமான கல்வியை இலவசமாக அளித்து வரும் மன்னர் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தாரின் இந்த சேவை மிகப்பெரியது.